என்னோட பேட்டை நாவலில் வந்து ஒரு டியூஷன் சென்டர் பேர் வந்து அம்பேத்கர் பேரில் இருக்கும். இதில் வந்து கேரக்டரே வந்து அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுற மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணிது. தேங்க்ஸ் பிரபா. நீளம் ஆரம்பித்தது நோக்கம் இதுதான், என்னென்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறது, நம்ம விரும்புகிறத ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றது தான். அது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர்களுடைய கருத்தின் வழியாக அவரை நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ, அவர்கிட்டருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டனோ, எனக்கு என்ன கிடைச்சதோ அந்த கிடைச்சதை மற்றவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அந்த பிளாட்ஃபார்மை நான் டிசைட் பண்ணி இதுக்குள்ளே வந்தது. ஃபிலிமாக இருக்கட்டும், இல்லை வந்து பதிப்பகமாக இருக்கலாம், இல்லை எந்த மூமெண்ட்டாக இருக்கலாம், நீளம் சார்ந்து இங்கிற எல்லா மூமெண்ட்டுக்குமே அந்த மாதிரியான ஒரு ட்ரையில் உருவானது தான் நீளம் பதிப்பகம். அந்த பதிப்பகத்தை ஆரம்பத்தில் இனிஷியேட்டிவ் எடுத்து மிக பொறுப்பாக இப்போ வரைக்கும் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். தோழர் வாசிக்கு பாஸ்கரும் அவரோடு இருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதில் பிரபாகரம் முக்கியமான, தமிழ் பிரபாகரம் முக்கியமான ஆள். ஸ்டாலின் அண்ணா இருக்கார், ராஜசேகர் அண்ணா இருக்கார், அண்டு ஆதம் திச்சனையா இருக்கார், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து நீளம் பதிப்பகம்னு வந்து ஆரம்பிக்கலாம், நீளம் இதழ ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. அதோட தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளாக நிறைய எழுத்தாளர்கள் தொடர்ந்து அவங்களோட பங்களிப்பை நீளம் இதழுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அண்டு தொடர்ந்து நீளம் இதழ் வெளிவருவதற்கான காரணமும் அதுதான். அண்ட் வந்து புதிய இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, இது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். இது நீளம் உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இவ்வளோ யங்ஸ்டர்ஸ், இவ்வளோ பேர் வந்து இதோட தமிழ் பிரபாட ஃபாலோவராக அதில் இருக்கலாம். அதோடு சேர்ந்து நீளத்தோடு சேர்ந்து இயங்கிறதுல உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து பல வேலைகளை செய்யணுன்ற ஒரு ரொம்ப நன்றி. அந்த இன்னைக்கு நம்மளோடு மேடையில் இருக்கிற அனைத்து விருந்தினர்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. தமிழ் பிரபா இந்த நாவல் நான் வந்து அந்த நீளம் இதழில் வந்த அந்த இது மட்டும் நான் படிச்சுருக்கேன். அண்ட் வந்து திரும்ப படிக்கலாம்னு நேற்று ஸ்டார்ட் பண்ணேன், முடியல. அந்த இன்றைக்கும் வந்து கொஞ்சம் படித்தேன் நான். நாவல் பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்றது வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து தெரியும், ஆனால் நாவலை படிக்கணும், ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இருக்கிற அந்த ப்ரெஷர் டைமில் என்னால் வந்து நாவலுக்குள்ளே போகவே முடியல. நான் படிக்க ட்ரை பண்ணேன், தூக்கம் தான் வந்தது. நேற்று நைட்டு படிக்க ஆரம்பித்தேன், தூங்கிட்டேன். காலையில் சரி 7 மணிக்கு எழுந்து படித்தேன், ஆனால் பயங்கரமாக தூக்கம் வந்தது. சரி, தேங்க்ஸ் பிரபா. நல்லா தமிழ் பிரபா வந்து ஒரு ரொம்ப காண்டான மனுஷன், காண்டு பிடிச்சாலே வெண பிடிச்சா கரெக்டா, ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட் உள்ளார். எந்த இடத்துலையும் தன்னை வந்து என்ன சொல்ற விட்டு கொடுக்காத ஆளுன்னா தமிழ் பிரபா. ஏன்னா இப்போ பேட்டை நாவலை படித்தவங்களுக்கு தெரியும், பொதுவாக தலித் எழுத்துக்கள் இல்லை வந்து தலித் மக்களை சார்ந்துள்ள எழுத்துக்கள் என்னவாக இருந்தது, நம்ம ஆரம்பத்தில் படிக்கிறப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா நிறைய நான் படிச்சிருக்கிறேன் ஆரம்பத்தில். அதுதான் நான் இங்கே இருக்கிறேன்னா எழுத்துக்கள் தான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துது. திரைப்படங்களை காட்டிலும் படிக்க படிக்க தான் வந்து சரி நம்ம படித்ததை வந்து படமாகணும் அப்படின்னு ஆசை வந்தது. ஒருவேளை படிக்கலைன்னா அது நடந்திருக்குமா இல்லையான்னு தெரில எனக்கு. அப்புறம் வந்து நான் படித்தது வந்து மேக்ஸிமம் வந்து அந்த தலித் எழுத்துக்கள், இல்லை வந்து தலித் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு வந்து ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. அண்டு வந்து தலித் லைஃப்பை பற்றி எழுதின எழுத்துக்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கழிவிறக்கத்தை பற்றியே பேசிகிட்டே இருக்கும். அதனால தான் நான் அட்டகத்தின் ஒரு படம் எடுத்தேன். ஏன்னா நான் படித்து எனக்கு வந்து பயங்கர சோர்வாயிடுச்சு. என்னடா அது, நம்ம வந்து எதுக்கு வந்து நம்மளுடைய துயரத்தை வந்து இப்படி பேசிகிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். துயரத்தை படிக்க இன்னும் டிப்ரெஷன் வந்துகிட்டே இருக்குது. லைக் வந்து இவ்வளவு கடினமான வாழ்க்கைக்கு மத்தியில் நம்ம எப்படி வாழறோம், வாழ்க்கை கடினமாக தான் இருந்தது.
இல்லைன்னு சொல்ல. ஏன்னா வாழ்க்கை எல்லாருக்கும் பொதுவானதாக இல்லை. எல்லா தனிநபருக்கும் தனித்தனி நியாயங்கள் இருக்குது. தனித்தனி நியாயங்களை காட்டிலும் இந்த பொதுவான நியாயம் என்பதும் பொதுவாக இங்கே இல்லை. சரி, பொதுவான நியாயங்கள் இல்லாத ஒரு ஊரில், ஒரு தெருவில், ஒரு இடத்துல நம்ம இருக்கிறப்போ அப்போ இன்னொருத்தருக்கு, அதாவது எனக்கு என்னை பாதித்த ஒரே சின்ன விஷயம் என்னன்னா, சின்ன வயசில் நான் ஃபிஃப்த்தில் வந்து ஃபிஃப்த் வரைக்கும் பயங்கரமாக படிப்பேன்னு வச்சுக்கலேன். ஸ்கூல்லேயே நான் தான் வந்து லீடர். அந்த ஃபிஃப்த்து கிளாஸ் வரைக்கும் வந்து நான் தான் பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுவேன். டீச்சர் வரலன்னா ஸ்கூல் லீவ் விடுற அளவுக்கு எனக்கு வந்து பவர் இருக்குது. ஓகே, ஏன்னா ஆமாம் 9:30 ஒரு பஸ் வரும். அது பஸ் வரலன்னா ஒரு 11:30 அது ஒரு டைம் பார்த்துட்டு பெல் அடிச்சு லீவ் விடுற அளவுக்கு வந்து ஆமாம் அப்படி ஒரு பவர் இருந்த ஒரு ஆள் தான் நான். ஆனால் அந்த பவர் இருக்கிற ஒரு ஆளுக்கு எங்கள் ஊர் திருவிழா நடந்த ஒரு சின்ன விஷயம். போயிட்டு பால் வாங்குறதுக்காக நான் போனேன் ஒரு கடையில். அது ஒரு ஜாதி பேரில் ஒரு கடைன்னு வச்சுக்கலேன். ஆனால் அந்த இடத்துல படிக்க எங்களோட சேர்ந்து ஃபிஃப்த்து படிச்ச ஒரு பையன், அவனுக்கு வந்து காங்காச்சனே தெரியாது அந்த டைமில். நான் ஃபிஃப்த்து வந்துட்டான். ஓகே, காங்காச்சனே தெரியாது, சமம் மக்கு. அவன் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அரிசி எடுத்துன்னு வருவான் நிறைய. அதனால் அரிசி கொடுக்குறதுனால நானும் அவனும் ஃப்ரெண்டு. அவன் வந்து ஊற வச்சு எடுத்துன்னு வருவான். அரிசி வந்து அப்படியே ஒரு மைக்க கவரில் போட்டு எடுத்துன்னு வருவான். சரி, நானும் அவனும் ஃப்ரெண்டு தான். அந்த நண்பன் இல்லை இப்போ, அவர் இறந்துட்டார். அவர் ஃப்ரெண்டுனா ஒரு 8th 9th வரைக்கும் இருந்தால், அதுக்கப்புறம் ஜாதி வந்து எங்களை தனித்தனியாக பிரிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவொடனே தனித்தனியாக பிரிஞ்சிடும்ல அந்த மாதிரி இடத்துல. ஆனால் அவன் வந்து சுத்தமாக படிக்கவே மாட்டான். அவனுக்கு வந்து ஸ்கூல்லையும் டீச்சர்கிட்டையும் வந்து பெருசாக மரியாதை இருக்காது. டீச்சர்கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பான். நான் வந்து டீச்சருக்கு செல்லக்குள்ள டீச்சர்ஸ் கொண்டு வர சாப்பாடெல்லாம் வந்து எனக்கு கொடுப்பாங்க. லைக் பயங்கரமாக எனக்கு பாசமாக பார்த்துருப்பாங்க. பிகாஸ் நான் கொஞ்சம் படிப்பேன், ஓரளவுக்கு வந்து இருப்பேன் அப்படின்றதுனால. அந்த தெருவில் இருக்கிற அந்த கடையில் நான் போயிட்டு வந்து பால் வாங்கிறதுக்காக போனேன். பால் வந்து என் கையில் தரல. அவர் வந்து கடைக்காரர் வந்து தரமாட்டேன், நான் வந்து நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டார். நான் காலனிலேருந்து வரேன்னா யார் பையனாரு அப்பா பேர் சொன்னேன். நீ என்ன தூரமாக நில்லுன்ட்டாரு. அப்போ வந்து அந்த பால் என் கையில் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். சரி, தரமாட்டேன்னா என்ன பண்ணால் அவரே அழுத்தி இப்போ பந்து வாங்கணும்னா பண்ணோம், அழுத்தி பந்தெல்லாம் வாங்கணும். லைக் வந்து அது காற்று அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, சின்ன பாலாக தான் அந்த லப்பர் பால் கிரிக்கெட் விளையாடுற பால். அந்த பால் வந்து அழுத்தி பந்தெல்லாம் வாங்கணும். ஆனால் பால் தொடமாட்டேன்னு சொன்னேன். தொடவில்லை. காசு கொடுக்குறப்போ என்ன பண்ணார், காசும் வந்து கையில் எதுவும் வாங்கலை அவர். அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு தட்டு மாதிரி இருக்கும், தட்டில் வச்சு சொன்னார். அதை குச்சி வச்சு பார்த்துட்டு காசு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பால் வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. அழுத்தி பார்த்தா பால் நல்லா இல்லை. லைக் வந்து காற்று கம்மியாக இருக்குது. நான் வந்து கேட்டேன், இல்லை நீ தொட்டுட்ட அவள் தான் வந்து இது வந்து உன் பால் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர்கிட்ட என்னால் வந்து பேசவும் முடியல. ஏதோ ஒரு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல. ஆனால் அந்த 5வது படிக்கவே படிக்காத ஒரு மக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறலாம். அவன் வந்து அவர் வந்து போயா வாயான்னு சொல்லிட்டு அசிங்கசமாக திட்டு அவரை போயிட்டு அந்த பால் அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த பாலை அவன் தொட்டு பார்த்து மாத்துற அளவுக்கு அவன் ஒரு பவர் இருந்தது. இது வந்து இந்த சோசியல் உருவாக்குறது இல்லை, ஒரு பவரான ஒரு ஆள் நான் நினைக்கிறவன். ஆனால் உண்மையிலேயே வந்து இங்கே பொதுவாக இருக்கிற நியாயம் யாருக்கு பவராக இருக்குது அப்படின்றப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக என்னோடய லைஃப்பில் நான் வந்து பார்க்குறேன். நான் இப்போது இந்த பவராக இருக்கிற பவர்லெஸ் ஆக்கிற இந்த சாதி மனநிலை இருக்குதுல்ல, இந்த பொது நியாயம் இருக்குதுல்ல, இந்த பொது நியாயத்தை உணர வைக்கிறது வந்து என்னுடைய ரைட்டு. அதாவது நான் எழுத்துலேருந்து தான் நான் இருந்து பார்க்குறேன். ஆனால் இதை நான் காட்சிப்படுத்தணும்னு ஒரு நாள் விரும்பினதே கிடையாது. ஆனால் அது எனக்குள்ளே உருவாக்குன அந்த ப்ரெஷர் தான் என்னுடைய திரைப்படங்கள் நான் அப்படின்னு பார்க்குறேன். அந்த ப்ரெஷரை நம்ம தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத வந்து தமிழ் பிரபா மாதிரியான எழுத்தாளர்களை பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தமிழ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும், சென்னை மாதிரியான சிந்தாதிரிப்பேட்டை மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல்லேருந்து வந்திருந்தாலும் அந்த வாழ்க்கையை ஜாலியாக பார்க்குற ஒரு மனநிலை இருக்குதுல்ல, அது வந்து தமிழ் பிரபாக்கிட்ட வந்து எனக்கு பயங்கரமாக கொடுத்துது அப்படின்னு பயங்கர சந்தோஷப்பட்டதுன்னு. ஏன்னா பேட்டை நாவலாக இருக்கட்டும், பேட்டை நாவல் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் பிரபா கூட நான் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டேன். ஏன்னா அவர் பேட்டை நாவல் ஓரளவுக்கு நான் பாதி தான் படித்தேன். ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தாலும் படித்தா நான் முழுசாக முடிக்க முடியல. ஆனால் அதுக்குள்ளேயே அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சார்பட்டா பரம்பரையில் வந்து நானும் அவரை சேர்ந்து எழுதினது, அவர் எழுதி தந்தது, குறிப்பாக டயலாக்ஸை வந்து அவர் வந்து அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்தது. டயலாக்ஸில் ஒரு லைஃப் இருக்குல்ல, ஒரு ஜாலி இருக்குல்ல, ஒரு கொண்டாட்டம் இருக்குல்ல, அந்த கொண்டாட்டத்தை தொடர்ந்து தன்னோட
எழுத்துக்களை வந்து என்கிட்ட கொடுத்தது அந்த ஸ்ட்ரக்சரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் தமிழ் பிரபா கூட எனக்கு நெருங்கி நான் ரொம்ப நெருங்கிட்டேன். நான் அவருடைய எழுத்து அவருடைய திரைக்கதைக்காக ஒர்க் பண்ண விதத்துலேயே நான் அவர்கிட்ட நெருங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பேட்டை நாவல் முழுக்க வாசித்து முடித்தேன். அந்த பேட்டை நாவல் முழுக்க முழுக்க ஒரு தலித் லைஃபை இன்னொரு பார்வையில் பார்த்ததா எனக்கு வந்து தோணுது. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கழிவுறக்கங்களை தூர தள்ளி வச்சுட்டு லைஃபை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக ஒரு வாழ்க்கையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத வந்து நான் அங்கே தான் நான் வந்து பார்த்தேன். அப்படி தான் அவருடைய நாவல்களில் அவருடைய எழுத்தை நான் வந்து பார்க்குறேன்னு நினைக்கிறேன். பொதுவாக கழிவிறக்கம் அப்படின்ற கழிவிறக்கங்களிலிருந்து சுயமரியாதை உருவாகும்னா டெஃபினட்டாக உருவாகாது. அது ஒரு போதை மாதிரி. எப்படின்னா நீங்கள் கலவரங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, கலவரம் நடக்கிறப்ப பார்த்தீங்களா, ஒரு குரூப்பில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சுட்டே இருப்பான். அந்த குரூப்பில் இருக்கிறவங்க ஒருத்தனை பாவண்டா போதும் அடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான். இன்னொருத்த வந்து கஷ்டப்படும் அடையிலே அவன் செத்துட்டு போகிறான்டா அப்படின்னு சொல்லலாம். இந்த செத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறதும் சரி, தடுக்கிறவனும் சரி, அடிக்கிறவனும் சரி, எல்லாமே ஒருத்தன் தான். ஆனால் அவனுக்குள்ளே வந்து நிச்சயமாக வந்து ஒரு கழிவுறங்க இருக்குது. ஐயோ பாவம் அப்படின்ற கழிவு இருக்குது. அந்த பாவம் வந்து அவனை வந்து அடிக்க விடாமல் வந்து எதிர்க்கல. அப்போ கழிவிறக்கங்களில் வந்து நமக்கான விடுதலை கிடையவே கிடையாது, கழிவிறக்கங்களில் நமக்கான சுயமரியாதை கிடையவே கிடையாது. ஆர்ட்ன்றது வந்து கழிவிறக்கத்தை வந்து கொட்டுறதில் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்ட்ன்றது வந்து நம்முடைய கொண்டாட்டங்களில் நம்முடைய துயரங்களில் நம்முடைய பண்பாடை வந்து வேறு மாதிரியான வடிவமைப்புகளில் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தலித் லைஃப்பில் பொட்டிக்கணும். இப்போ நம்ம வந்து இன்னொரு என்ன சொல்கிறது வேற ஒரு பரிமாணத்துக்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தலித் தலித் லைஃப்பை பற்றி நம்ம வந்து பேசுகிறது அதோட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து இன்னொரு பரிமாணத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு பரிமாணம் நமக்கு கிடச்சிருச்சு. லைக் இது வரைக்கும் வந்து தலித்னா யார், அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி வந்து அவங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு குழப்பம் வந்திருக்கு அவங்களுக்கு சினிமாவிலும் கூட, தலித் சினிமாவை கூட வந்து ஒரு குழப்பம் வந்திருக்கு. தலித் கேரக்டர் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, சட்டை இல்லாமல் நிற்க வைக்கிறதா, இல்லை சட்டை போட்டு நிற்க வைக்கிறதா, இல்லை வந்து ஷூ போட்டு நிற்க வைக்கிறதா அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மாற்று எண்ணத்தை உருவாக்கி விட்டுருக்குறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தலித் லைஃப்னா இப்படி தான் இருக்கணும், தலித் லைஃபுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இவங்கன்னா இப்படி தான் பேசணும், லைக் இவங்களை வந்து இப்படி தான் நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு தேவை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்ச நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நம்முடைய கொண்டாட்டத்தை நம்முடைய மகிழ்ச்சியை நமக்குள்ள இருக்கிற எண்ணங்களை நம்ம வந்து எழுதுறதன் ஊடாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு எண்ணத்தை நம்ம நினைக்கிற எண்ணத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இப்போ புதுசாக எழுத வரவங்க, இதுக்கப்புறம் வந்து படம் எடுக்க போகிறவங்க, இல்லை வந்து நாவலை வந்து எழுதுறவங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் வந்து பல நிறைய ரைட்டர்ஸ் வந்து உருவாகிருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் உருவாகிருக்காங்க. மௌனன் யாத்திரிகன் வந்து அதில் ரொம்ப முக்கியமானவராக நான் வந்து பார்க்குறேன். அவருடைய கவிதைகள் வந்து முழுக்க முழுக்க வந்து வாழ்க்கையை மையப்படுத்தி இருக்கு. அவருடைய வார்த்தைகள் வந்து பயங்கரமாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒருத்தரால் எப்படி எழுத முடியும் அப்படின்ற அளவுக்கான ஒரு ஒரு சிந்தனையை வந்து உருவாக்குச்சு. தோழருக்கு வாழ்த்துக்கள். அவர் இங்கே வந்திருக்காரு, அவர் சமீபத்தில் ஒரு நாவலம் எழுதியிருக்காரு. ஏன்னா நம்ம பயணிக்க வேண்டிய தூரத்துடைய எல்லை நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம எதை வச்சு எப்படி வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து பயணிக்க போகிறோம், நம்முடைய சிந்தனைகள் என்ன மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, அதை எப்படி வந்து நம்ம மீள் உருவாக்கம் செய்து அந்த பாத்தை நோக்கி நம்ம நகர போகிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்டேஜில் நம்ம இருக்கிறதா இங்கே இருக்கிற எல்லா கலைஞர்களும் உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம வந்து போக வேண்டிய தேவையை இங்கே இருக்கிற நம்முடைய இன்டலெக்சுவல் ஸ்ட்ரக்சரே நமக்கு வந்து கிரியேட் பண்ணி விட்டுருக்கு. அதை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்முடைய பாதை பயணிப்பதற்கு நம்முடைய பாதையை நம்ம டிசைட் பண்ணுறோம். ஆனால் பயணிப்பதற்கான ஒரு தேவையை ஏற்கனவே நம்மளை வந்து ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இமேஜிலிருந்தே இந்த தலித் லைஃப்பை கொண்டு போகிறோமா, அப்படி இல்லைனா வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வியாக அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த கேள்வியை தமிழ் பிரபா அவருடைய இரண்டு நாவல்களும் ரொம்ப முக்கியமாக அதை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரை நான் வந்து வாழ்த்துறேன். தொடர்ந்து பல வேலைகளில் அவர் நம்மோடு சேர்ந்து செஞ்சிட்ருக்காரு. அவர் தொடர்ந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் வாழ்த்துறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. தமிழ் பிரபாவுக்கு என்னுடைய